பெயின் கில்லர் சாப்பிடலாமா? மூட்டு வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, சொல்கிறாங்க இல்லையா பெயின் கில்லர், வலி மாத்திரைகள் சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது. அது சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டா, இங்கே நல்லா கேளுங்க, யாருக்காவது வலிக்குதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, சரி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். வலியை உணரணும், ஏற்றுக்கணும், அப்போ தான் நோய் குணமாகும். வலியை குறைக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு பெயின் கில்லர் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அதை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது நீங்கள் ஒன்று சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், உங்கள் தொடையை வந்து வேகமாக அடித்து பாருங்கள், வலிக்குதா? அப்புறம் என்ன ஆகுது, வலி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து இப்போ வலியே இல்லை இல்லை பாருங்கள், அடித்த உடனே வலிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, இப்போ இல்லாமல் போச்சு. அப்போ என்னாச்சு, அடித்த உடனே இங்கே இருக்கிற செல்லுக்கெல்லாம் வியாதி வந்துடுச்சு, வலிக்குது, உடம்பு குணப்படுத்த ஆரம்பிக்குது, குணப்படுத்தி முடித்த உடனே வலி நின்று போச்சு. யாருக்காவது தலைவலி, தலைவலி வந்தால் என்ன அர்த்தம், தலையை கவனிங்கன்னு அர்த்தம். மூட்டு வலிக்குது, மூட்டை கவனித்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ கவனிக்கணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், நல்லா கேட்டுக்குங்க, வலிங்கிறது எங்கே எங்கே உணர்றோம், மூளையில் உணர்றோமா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த செல்கள் மூட்டு வலி வச்சுங்களேன், மூட்டில் உள்ள செல்கள் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுது. யாராவது பெயின் கில்லர் அப்படிங்கிற வலி மாத்திரை சாப்பிட்டா முதல்ல என்னாகும்னு சொல்கிறேன், அந்த வலி மாத்திரை போய் மூட்டு வலியெல்லாம் சரி பண்ணுறதில்ல, மூட்டுக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணிடும். இப்போ என்ன ஆகும், வலி இருக்காது, நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுறீங்களா? ஏற்கனவே கெட்டு போயிருக்க மூட்டில் மறுபடி நடந்தால் மூட்டு இன்னும் அதிகமாக கெட்டு போகுமா, கம்மியாக கெட்டு போகுமா? மூட்டு என்ன சொல்லுது, எனக்கு வலிக்குது, எந்த வேலையும் கொடுக்காதேன்னு மரியாதையே கெஞ்சி கேட்குதா இல்லையா? அப்போ அதுக்கு ரெஸ்ட் தானே கொடுக்கணும், வலி இருந்தால் தானே ஓய்வெடுப்பீங்க. வலி எதுக்கு வருது, ஒன்றுமே பண்ணாத சும்மா என்ன கெவனின்னு சொல்லுது, அதை செய்யணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், வலிக்கு மாத்திரையை சாப்பிட்டுட்டு பழைய மாதிரி வேலையை செஞ்சோம்னா அப்போ அந்த வலி காணாமல் போய் அந்த உறுப்பு குணப்படுத்துறது நின்று போய் நம்ம புதுசாக வேலை கொடுக்கும்போது அதுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த வியாதி எப்படி குணமாகும்? அதனால் இங்கே பாருங்கள், ஒரு ஐடியா சொல்லித்தரேன், யாருக்காவது தலையோ பயிரோ இடுப்போ முதுகோ கழுத்தோ மூட்டோ வலிச்சுதுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, 10 நிமிஷத்தில் எப்பேற்பட்ட வலியும் காணாமல் போயிடும். யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது எனக்கு தலைவலிக்க கூடாது, சே ஒரே தலைவலிக்குது, ஐயோ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சரியாக போகும், சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தலைவலி அதிகமாகிடும். நான் சொல்லிட்டா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். யாருக்காவது தலைவலிக்கும் பொழுது நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, ஐ ம் என் தலை வலிக்குது, நான் உணர்கிறேன், ஆமாம் வலிக்குது, ஒத்துப்போங்கன்னு சொல்கிறேன், அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுங்கள். வலிக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும் மனசுக்கிட்ட, என் தலை வலிக்கிறது, நான் உணர்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏற்றுக்கொண்டோம்னா உடனே சரியாக போயிருங்க. தலை வலிக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லும் பொழுது மனசு உடம்பு உயிர் பிரியுது, அப்போ டிலே ஆகுது குணமாகறதுக்கு. வலிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள், தலைவலிக்கும் பொழுது ஆமாம் எனக்கு தலைவலிக்குது, நான் அதை உணர்கிறேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லக்கூடாது, அதை நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தலைவலிக்குதுங்கிறது தெரியுது, அக்செப்ட் சொல்லி பாருங்கள். ரொம்ப சாதாரணமாக முரண்பட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாக போகிறது, ஒத்து போனீங்கன்னா 10 நிமிஷம் தாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஒத்து போனவுடனே உடம்பு கடகடன்னு வேலையை முடித்து தலைவலி சரி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இனிமேல் வலி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை ஒற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கு உடன்படுங்கள், ஆனால் வலியிலிருந்து விலகாதீர்கள், முரண்படாதீர்கள், மருந்து மாத்திரை சாப்பிடாதீர்கள். இப்படி யாரெல்லாம் வலி வரும்போது மாத்திரை சாப்பிட்றீங்களோ என்னாங்க தெரியுமா, முதல் முறை வலிக்குது ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, ரெண்டாவது முறை அதை விட பெரிய வலி வரும் அதே இடத்துல, அதே மாத்திரை சாப்பிட்டா ஓகே, 6 மாதம் ஒரே மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா 6வது மாதம் அதை விட ஹெவி டோஸ் தேவைப்படும் சப்ரஸ் பண்ணுறக்கு. போக போக என்னாகும், வலி மாத்திரையோட டோஸ் அதிகமாகிட்டே போகும். எப்போ நிறுத்துறது, என்றைக்காவது ஒரு நாள் மருந்து மாத்திரை நிறுத்துனீங்கன்னா தாங்கவே முடியாது. என்றைக்கு தான் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. வலி வரும்பொழுது யாராவது வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன தெரியுமா அர்த்தம், வீட்டுக்குள்ளே எலி செத்து போனால் சென்ட் அடிக்கிற கதை.
உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எலி செத்து போச்சு, கப்படிக்குது. என்ன பண்ணணும்? மரியாதையாக அந்த எலியை கண்டுபிடிச்சி தூக்கி வெளியே போட்டால் இனிமேல் வாசம் வராதா? சென்ட் அடிக்கிறீங்க, என்ன ஆகுது? வாசம் இல்லை. சென்ட்டு வாசம் எப்போ தீருதோ எலி வாசம் இதை விட அதிகமாக இருக்கும். செகண்ட் டைம் என்ன பண்ணணும்? டபுள் சென்ட் போடணும். தேர்டு ட்ரிபிள். ஒரு நாள் சென்ட் எவ்வளவு சென்ட் போட்டாலும் தாங்க முடியாது, நம்ம மயக்கம் போட்டுருவோம். அந்த மாதிரி வலி வரும் பொழுது மாத்திரை சாப்பிடுவது சப்ரஸ் பண்ணுற மாதிரி என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும். கடங்கார வரும்போது வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் வட்டியோடு நாம் தானே கட்டணும், இருந்து ஃபேஸ் பண்ணணும். அதனால் இனிமேல் வலி வரும் பொழுது தயவுசெய்து வலி மாத்திரைகளை சாப்பிடாதீர்கள். ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரீயாக இருங்க, டைம் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த வலி கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிரும், ஃபர்தராக சைட் எஃபெக்ட்ஸ் வரவே வராது.